வணக்கம். நம்ம மோட்டார் தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த பதிவு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 15 ஆண்டு கால வண்டியெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது எண்ணெயிலேருந்து வத்தி வரம் போட்டிருக்கானுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி என்னுடைய வண்டியை வந்து நான் எப்சி பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். நேற்று வரைக்கும் 1500 பீஸ், இன்றைக்கி 10000 எப்சி பீஸ் மட்டும். சைடில் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்கள்ல, ஃப்ரண்ட்டில் ஒயிட்டு, சைடில் எல்லோ, பேக்கில் ரெட்டு. இதுக்கு வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4000 ரூபா. சாதாரண ஒரு கடையில் வாங்கினா 500-600 ரூபாயில் செலவு முடியும். இதெல்லாம் எவன் பொண்டாட்டி தாலியாக இருக்கிறதுன்னு தெரில. இது போக ஸ்பீடு கவர்னர் மாட்டினா 6000, சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கினா 3000-4000 ரூபா வரைக்கும் சார்ஜ். அதனால் இந்த 15 ஆண்டு கால வண்டி வச்சுருக்கிற நண்பர்கள், தோழர்கள், பெரியவர்கள், இவ்வளோ செலவு பண்ணி நம்ம இந்த வண்டியை ஓட்டணுமா? இப்போ அவண்டிக்கெலாம் கணக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்லாம் சேர்த்து 1,00,000 ரூபாய்க்கிட்ட கணக்கு வருது. இதை தவிர்த்து நமக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது. அரசியல்வாதிங்க படிக்கிறானோ படிக்கலையோ தெரில, வந்துட்டு அரசியல்வாதிக்கு தான் அறிவு இல்லை, அதிகாரிங்க படிச்சுட்டு தானே வராங்க, அவங்களுக்கு எங்கே போச்சு? இப்படி வந்து ஒரு சாமானியர்கள் மேலே பணக்காரன் புது வண்டி வாங்குவான், பணம் இருக்கிறவன் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போயிடுவான். இப்போ இந்த 15 ஆண்டுகால வண்டி வச்சு ஓட்டுறோம் எல்லாருமே அன்னன்னைக்கு ஓட்டினா தான் அவனோட பொண்டாட்டி பிள்ளைய குடும்பத்தை காப்பாற்ற முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து இந்த மத்திய அரசும் மாநில அரசும் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? இதை கேள்வி கேட்குறதுக்கு யாருமே கிடையாதா? நண்பர்களே, இது வந்து இன்றைக்கி எனக்கு நடந்த பாடத்தை நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ பதிவாக போடுறேன். அவங்கவுங்க பார்த்து அவங்கவுங்க வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாமா வானவான்றதை முடிவு பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வணக்கம் சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்ததுக்கு அப்புறம்தான் தெரியும், கடைசியாக என்கிட்ட இருந்து தங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மனைவியோட தாலி மட்டும்தான். இந்த தாலியும், அதாவது ஒரு ஆம்பளை என்னைக்கு சாவரானோ தொட்டு தாலி கட்டணும் அன்றைக்கி தான் அந்த தாலி அறுக்கணும், சாவரானோ தொட்டு தாலி கட்டணும் அன்றைக்கி தான் அந்த தாலி அறுக்கணும். ஆனால் இன்றைக்கி அந்த தாலியும் எடுத்து சேட்டு கையில் கொடுத்தாச்சு. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல. சாமானியம் வாழவே முடியாது இந்த நாட்டில். வாழ தகுதியற்ற நாடாக போயிடுச்சு இந்த இந்தியா, அதில் அங்கமாக இருக்கிற நம்ம தமிழ்நாடு. ஆட்சி அதிகாரியம், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவன் எல்லாம் கொள்ளடிச்சு பல கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருப்பான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. படிச்சுட்டு ஏழ்மையான குடும்பத்துலேருந்து படிச்சுட்டு வர அதிகாரிங்க, கொஞ்சம் தயவு செய்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கிட்டு ஏழைங்க வாழ்கிறதுக்கு கொஞ்சம் தயவு செய்து ஏற்பாடு பண்ணுங்கள். இப்படியே போச்சுன்னா உண்மையாலுமே நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டுநராக இருக்கும்போது என் அக்கௌண்ட்டில் எப்பயுமே ஒரு 1,00,000 ரூபா கண்டிப்பாக நான் வச்சுருப்பேன். நிதர்சனமான உண்மை. ஆனால் என்றைக்கு இந்த ஓனருன்ற ஸ்தானத்துக்கு வந்தோமோ 7-8 லட்சம் ரூபா வரைக்கும் சராசரியாக கடன் இருக்கிற அத்தனை நகையும் சேட்டு கடையில் இருக்குது, பேங்க்கில் இருக்குது. வாழவே முடியலை. 10th 2 வருஷம் கொரோனா அப்படி போச்சு. மேலும் 15 வருஷம் எடுக்கிறேன். இந்த 2 வருஷம் கொரோனாவெலாம் அவன் எப்சி பண்ணி இன்சூரன்ஸ் கட்டி குறைஞ்சது ஓட்டலை. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த வண்டி வச்சுருக்கணும் அந்த செலவு பண்ண காசு, சம்பாதிக்கிற காசை விடுங்க, இதெல்லாம் கணக்கு பண்ணால் ஏராளம். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் தற்கொலை தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. தற்கொலை வந்து நான் மட்டும் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து இப்போ எனக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைகள் இருக்குது, நான் மட்டும் தற்கொலை பண்ணி செத்துட்டா இப்போ என் மனைவி பிள்ளைகளை பார்க்குறது யார்? அதனால் கண்டிப்பாக மனைவி பிள்ளைகள் என்னோட சேர்த்து தற்கொலையில் தான் போய் முடியும். இதே மாதிரி இந்த அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா என்ன மாதிரி தைரியம் இருக்கிறோம். இந்த மாதிரி சமூக வலைத்தளத்தில் ஒரு வீடியோ பதிவாக போடுறான். தைரியம் இல்லாதவன் தூக்கு மாட்டிக்கிட்டு மருந்து குடிச்சிக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட சாவரவனும் இருக்கான், தனியாக சாவரவனும் இருக்கான். சரிங்களா, ரொம்ப வேதனையாக இருக்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே தெரியல. எவ்வளோ தான் கடன் வாங்க முடியும்? வருமானமே இல்லாமல் கடனை வாங்கி இந்த மாதிரி அரசாங்கத்தில் கொடுக்குறதுக்கா? நன்றி, வணக்கம்.